அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக களமிறங்குகின்ற பத்து அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்க லெவலிலே எந்தெந்த வேகப்பந்து வீச்சாளர்களை அவர்களுடைய பிள்ளைங்க லெவலில் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் முதலில் எஸ்ஆர் அச்சனை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ள போகின்ற பிளேங் லெவனிலே நான்கு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் பெரும்பாலும் அவர்கள் தக்க வைத்திருக்கின்ற வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாகவே அவர்களுடைய பிளேயிங் லெவன் அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் புவனேஷ்குமார் உம்ரான் மாலிக் டி நடராஜன் ஆகிய மூன்று வீரர்களை அவருடைய பிளேங் லெவனிலே பலப்படுத்திக் கொள்வதோடு இந்த வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கார்த்திக் தியாகி போன்ற வீரர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதனோடு இணைந்தவர் வழிநாட்டு வகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் மார்கோ ஜென்சன் ஃபார்க்கி ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள் இந்த வீரர்களுக்கு இடையிடையே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று இம்முறை நடைபெறவு உள்ள ஏலத்திலே மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சை செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரரையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவுள்ளே பயன்படுத்துவதன் மூலமாக நான்கு பகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாக அவர்களுடைய ஆதிக்கத்தினை இந்த பகப்பந்து வீச்சுத் துறையிலே அவர்கள் நிலவுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது இதனை அடுத்து கே கே ஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே ஆர் அணியினரும் என்னை பொறுத்தவரையில் நான்கு பகப்பந்து விஜயாளர் மூலமாக அவர்களுடைய ஆதிக்கத்தினை வெளிப்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கமைய அவர்கள் போன்ற பிள்ளைங்க சாகுல் தாகூர் உமேஷ் யாதவ் ஆகிய இரண்டு இந்திய பகப்பந்து வீச்சாளரையும் மற்றும் லுக்கி பெர்குசன் மற்றும் அன்ரே ரசல் ஆகிய இரண்டு வீரர்களையும் அவர்களுடைய பிள்ளைங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் ஒரு சில வேளை போட்டியின் தன்மைக்கேற்ப டிம் சவுதி அவர்களை லுக்கிய பெர்குசன் அவர்களுக்கு பதிலாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படும் அதனை அடுத்து ஆர்சு பணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியானவர்கள் மூன்று பகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாகவே அவர்களுடைய ஆதிக்கத்தினை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதன் அடிப்படையில் கார்ஷா பட்டேல் முகமது ஸ்வராஜ் மற்றும் ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய மூன்று வீரர்களையும் தான் அவர்களுடைய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது மற்றும் சித்தார்குள் ஆகாஷ்டி போன்ற வீரர்கள் போட்டியின் தன்மைக்கு ஏற்ப லெவலில் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது அதனை அடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் அமைத்துக்கொள்ள போன்ற பிள்ளைங்களும் இல்லை மூன்று பேகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கமைய தீபக் சகார் முகேஷ் சௌத்ரி ஆகிய இரண்டு வீரர்களும் மற்றும் ஒரு வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சை செய்யக்கூடிய சகலதுறை வீரரும் இடம்பெற்றுக் கொள்வார்கள் அதே போன்று போட்டியின் தன்மைக்கேற்ப சிமர்ஜித் சிங் மற்றும் அதிஷ பத்ரனா போன்ற வீரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப்போகின்ற பிள்ளைங்களை லெவலில் மூன்று அல்லது நான்கு வகப்பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதன் அடிப்படையில் ஜஸ்பிரித் பும்ரா ஜோப்ரா ஆச்சார் ஆகிய இரண்டு வீரர்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு அதனோடு இணைந்தவாறு ஒரு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே ஒரு இந்திய வகப்பந்து வீச்சாளரையும் மற்றும் ஒரு வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளரையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதன் அடிப்படையில் ஜெசன் பெகன்ரூ போன்ற வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படும் இதனை அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக்கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களும் உள்ளே மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதன் அடிப்படையில் பிரதீப் கிருஷ்ணா ட்ரென் போல்ட் ஆகிய இரண்டு வீரர்களும் அதனோடு இணைந்தவாறு ஒவிட் மைக்கே அவர்களும் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் போட்டியின் தன்மைக்கேற்ப நவ்தீப் சைனி குல்தீப் சைன் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரர் கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதனை அடுத்து பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப்போகின்ற பிள்ளைங்கிளவுலும் மூன்று பேகப்பந்து வீச்சாளர்கள் இடம் பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகிறது இதற்கமைய ககிஷோர் ரவடா அஸ்வதீப் சிங் ஆகிய இரண்டு வீரர்களும் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதனோடு இணைந்தவாறு நத நெல்லிஸ் ராஜ்பவா போன்ற வீரர்களின் ஒரு வீரரும் அதேபோன்று இம்முறை உள்ள ஏலத்திலே கட்டாயம் ஒரு வெளிநாட்டு பகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுரை வீரரையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்கிளவுண்டை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு சிலபோலை நான்கு பேகப்பந்து வீச்சாளர் மூலமாக இயங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் இந்த பஞ்சாப் கிங் ஆளுநருக்கு காணும் இதனை அடுத்து டெல்லி கபில்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ள போன்ற பிள்ளைங்களை மட்டும் மூன்று வகுப்பந்து வீச்சாளர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதற்கமைய சேட்டன் சக்ரியா மற்றும் கலில் அகமட் ஆகிய இரண்டு இந்திய வீரர்களும் அதனோடு இணைந்தவாறு வெளிநாட்டு வீரர் என்கின்ற அடிப்படையில் அன்றிக் நோஜோ அவர்களும் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு சில வேளை முஸ்டாபு ஸ்ரோமா லுங்கிங்கிடி போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரும் இடையிடையே பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது இதனை அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று பகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது இதற்கமைய அவிஸ்கான் மோசில்கான் மார்க் பூட் ஆகிய மூன்று வீரர்களும் அதனோடு இணைந்தவாறு சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் மார்க் அஸ்டோனிஸ் அவர்களும் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இதனை அடுத்து குஜராத் ஐட்டன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்கு பகப்பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதை மாற்றமி அல்சார் ஜோசப் பிரதீப் சங்பான் மற்றும் அதே கார்த்திக் பாண்டி ஆகிய வீரர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் என்பது எனது கணிப்பாக காணப்படும் உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்